ஒரு சாதாரண வாகனத்தை கூட வாங்க முடியாதவராக இருந்தார் என்று. இவர்களில் யார் ஆட்சியாளராக இருந்தார் என்று அல்லது உங்களால் சொல்லத்தான் முடியுமா? இவர்களில் யார் ஏழ்மை நிலையில் தன் வாழ்நாளை கழித்தார் என்று. இதுவே நாம் ஆகப்போகின்ற கடைசி நிலை என்று நன்றாக அறிந்திருந்தும் ஏன் நமக்குள் இத்தனை படாடோபங்கள், ஏன் இத்தனை பகட்டுகள், பெருமை, பொறாமை, ஏமாற்றம், துரோகம் அனைத்தும்? சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு விளங்காமலா போய்விடும்? எழுந்தும் நாம் கண்மூடி இவ்வுலக வாழ்வின் பகற்றில் நம் உறவினரை கூட கவனிக்க மறந்து விடுகிறோம். ஏன் பெற்றோர்களை கூட புறந்தள்ளி விடுகிறோம்? நம் மனித குலத்திற்கு ஏன் இந்த அவல நிலை? சற்றே சிந்திப்போம். நாமும் ஒரு நாள் இந்த கடைசி நிலைமையை அடையாமல் தப்பித்து கொள்ளப் போவதில்லை. ஜனனம் முதல் மரணம் வரை இருக்கக்கூடிய இந்த சொற்ப வாழ்விற்காக நாம் நமது நம்முடைய என்று நம்மை பற்றி சிந்திப்பதிலேயே காலம் கழித்து விடுகிறோம். நம்மை சுற்றியுள்ளவர்களை மறந்து விடுகிறோம். இந்த நிமிடம் முதல் நாம் என்று நம்மை பற்றியே மட்டும் சிந்திக்காமல் நம்மை சுற்றியுள்ள நம் சமூகத்தினரையும் பற்றி சிந்திப்போம். நாம் இருக்க பெற்றவனாக இருப்பதற்கு இறைவன் அளித்த அருட்கடை அது. அது உனக்கு மட்டுமன்று, உன் மூலம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவுவாய் என்று மட்டும்தான் அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நட்புறவுகளே, சிந்திப்போம். நம் வாழ்வின் அர்த்தம் எதற்காக என்று நம் மூலம் ஒருவரோ இருவரோ நமக்கு முடிந்தளவு உதவிகள் செய்வோம். கேட்டு கொடுக்கப்படும் உதவியினை விட ஒருவரின் நிலையறிந்து நாமே முன்வந்து அவ்வுதவியினை செய்வது சாலச் சிறந்தது. எனவே நம்மால் முடிந்தளவு உதவிகள் செய்வோம். பெற்றோர்களை அவர்களின் கடைசி பொழுது வரை கண்களில் வைத்து பாதுகாப்போம். நமக்கானவர்களுக்கும் சுற்றத்தினருக்கும் முடிந்தளவு உதவிகள் செய்வோம். உதவி என்றவுடன் காசு பணம் கொடுப்பது மட்டுமல்ல, நம் புன்முறுவல், ஆறுதலான வார்த்தை, அரவணைப்பு, பெரியவர்களை கவனித்து கொள்ளுதல் அனைத்துமே உதவிதான். சொற்பகாலம் வாழப்போகும் இந்த அற்ப உலகில் நம் வாழ்வினை அழுத்தமுள்ளதாக ஆக்கிடுவோம். மனிதம் காப்போம். நன்றி.